உலகின் தற்போதைய பெரிய சவாலான நோய்களில் ஒன்றாக கருதப்படுவது புற்றுநோய். புற்றுநோய் பாதிப்புகள் உலக நாடுகள் முழுமைக்கும் அச்சுறுத்தி வருகிற நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஏற்கனவே தமிழகத்தில் ஈரோடு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக புற்றுநோயை கண்டறியும் ஆய்வுகள் என்பது பொதுமக்களிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிர்ச்சியான தகவல் என்கின்ற வகையில் புதிய புற்றுநோயாளர்களும் கண்டுபிடிக்க தொடங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக புற்றுநோயை பொறுத்தவரை முதல் நிலை, இரண்டாம் நிலை என்று வருகிற போது 100% அவருடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு. அதுவே கொஞ்சம் முற்றிய நிலையில் 3 மற்றும் 4 நிலைகளை சென்றடைந்து விட்டால் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற நிலை நிலவுகிறது. எனவேதான் புற்றுநோயை துவக்கத்திலேயே கண்டறிவதென்பது அவசியம் என்கின்ற காரணத்தினால் அரசாங்கத்தோடு இணைந்து பல்வேறு சமூக ஆர்வலர்களும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும், தன்னார்வலர்களும் மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அடையாறில் இருக்கிற புற்றுநோய் மருத்துவமனையின் சார்பிலும் கூட ஏற்கனவே வாகனத்தின் மூலம் சென்று கிராமப்புற மக்களுக்கு புற்றுநோயை கண்டறியும் ஒரு வாகனம் துவக்கி வைக்கப்பட்டது. அந்த வகையில் ஒரு புதிய முயற்சியாக ரோட்டரி சங்கம் என்பது உலகின் ஒரு மிக சிறந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம். இன்றைக்கு போலியோ உலகில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுக்கு ரோட்டரி முழு முதற் காரணமான தன்னார்வ தொண்டு நிறுவனம். இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த அமைப்பின் சார்பில் விஎஸ் வெல்னஸ் சென்டர் என்கின்ற, வி சுப்பிரமணியம் என்கின்ற மிக சிறந்த மூத்த புற்றுநோய் மருத்துவர் எழும்பூரில் ஒரு புற்றுநோய் மருத்துவமனை வைத்து மிக சிறப்பாக சேவையாற்றி வருகிறார். அவருடைய இந்த புற்றுநோய் மருத்துவ சேவை என்பது இன்றைக்கு தமிழகத்திற்கு பெரிய அளவில் ஒரு பாராட்டுக்குரிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் இன்றைக்கு ரோட்டரி சங்கத்தோடு இணைந்து வடசென்னை மக்களுக்கு இந்த புற்றுநோயை கண்டறியும் ஒரு வாகனம் ஒன்று ஏறத்தாழ புன்னைகள் கூடிய 1.35 crore 1.35 crore மதிப்பில் ஒரு வாகனத்தை தயார் செய்திருக்கிறார்கள். பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், வாய் புற்றுநோய் போன்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுகிற இந்த புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிவதற்கும் பல்வேறு வகையான இரத்த பரிசோதனைகளை செய்வதற்கும் உரிய அதிநவீன கருவிகளோடு இந்த வாகனம் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகனத்தின் மூலம் வடசென்னையில் இருக்கிற பொதுமக்களுக்கு முதலில் ஒரு வடசென்னையை மையமாக வைத்து அங்கே 100% இந்த ஸ்கிரீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் செய்வார்கள். பிறகு தொடர்ச்சியாக எங்கே எல்லாம் இது தேவைப்படுமோ அங்கே எல்லாம் இலவசமாக இந்த சேவை வழங்கப்படவிருக்கிறது. எனவே இந்த இலவச ஊர்தியை இங்கே பெருமதிப்புக்குரிய மருத்துவர் சுப்பிரமணியம், அதேபோல் ரோட்டரி சங்கத்தின் பெருமதிப்புக்குரிய நிர்வாகிகள், இதற்கு தாராளமாக நிதி உதவி தந்திருக்கிற கொடையாளர்களோடு இந்த வாகனத்தை இங்கே தொடங்கி வைப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். இன்றைய காலகட்டத்தில் உலகளாவிய ஒரு பெரிய வியாதியாக புற்றுநோய் விளங்குகின்றது. இது அதிக அளவிலே மக்களை பாதிக்கின்ற இந்த நோய் ஆரம்ப நிலையில் கண்டுபிடித்தால் அதை நிச்சயமாக குணப்படுத்த முடியும். குறிப்பாக மார்பக புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், தொண்டை வாய் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் மற்றும் உடல் இறப்பை புற்றுநோய்கள் மிக அதிக அளவிலே மக்களை பாதிக்கின்றது. இந்த புற்றுநோய்கள் அனைத்தையும் ஆரம்ப நிலையில் Stage 1 and 2 என்று சொல்லுவோம் கண்டுபிடித்தால் நிச்சயமாக அதை குணப்படுத்த முடியும். குணப்படுத்துவது மட்டுமில்லாமல் ஆரம்ப நிலையில் கண்டுபிடித்தால் அந்த உறுப்பை இழக்காமல் இந்த வைத்திய முறைகள் மூலமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நல்ல வாழ்க்கை நெறிமுறையை நடத்தினால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு குறையும். ஆனால் வந்துவிட்டால் அதை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிப்பது மிக அவசியம். அந்த வகையிலே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காகவும் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிப்பதற்காகவும் இந்த நடமாடும் பேருந்து ஒன்றை ரோட்டரி சங்கம் சென்னை எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றது. இந்த பேருந்து மிக பொருட்செலவில் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே மருத்துவ உபகரணங்கள் பொருத்தி இரத்த பரிசோதனை, மார்பக புற்றுநோய் பரிசோதனை, கருப்பை வாய்ப்பு பாப்ஸ்மியர் என்ற பரிசோதனை முதலியவைகளை
அந்தந்த இடத்திலே போய் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இதற்கான பெரும் பொருட்செலவு ரோட்டரி சங்கம் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. முக்கியமான கொடையாளிகள் ஆக்சஸ் ஹெல்த் கேர், மகேந்திர ஜெயின் என்பவர்களும், இஎம்சி பழனியப்பன், சோனா ஃபைனான்சியல்ஸ் அவர்களும், கோகலஸ் நிறுவனர் வினோத் சரோகி அவர்களும் பெரும் தாராள மனதுடன் இது பெருமளவில் நிதி அளித்திருக்கின்றார்கள். இந்த உபகரணத்தை கொண்டு நாங்கள் வடசென்னையில் முதலாக இந்த முற்றுநோய் முகாம்களையும் நடத்துவதாக இருக்கின்றோம். இந்த பரிசோதனை அனைவருக்கும் இலவசமாக நடத்தப்படும். மருத்துவர், செவிலியர், டெக்னீஷியன்ஸ், ஓட்டுநர், மற்ற நடைமுறை செலவுகள் அனைத்தையும் பிஎஸ் மருத்துவமனையின் அறக்கட்டளை ஏற்றுக்கொள்ளும். இந்த வகையில் ஒரு விழிப்புணர்ச்சியையும் ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வடசென்னை மக்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். பின்னால் மற்ற பகுதிகளுக்கும் இது இந்த சேவை சென்றடையும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த பேருந்தை துவக்கி வைத்து எங்களுக்கு மகிழ்ச்சியையும் பெருமையும் கொடுத்திருக்கின்றார்கள். மா சுப்பிரமணியம் அவர்கள் மிக சிறந்த ஒரு நல்வாழ்வுத்துறை அமைச்சராக தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருப்பது நமது பாக்கியம். அவரது ஒத்துழைப்பின் மூலமாகவும் ஆதரவின் மூலமாகவும் இந்த சேவையை தொடர்ந்து செய்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம். இதற்கு ஊடகங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுவதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நன்றி.